58 தொகுதிகளில் 6ஆம் கட்ட மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. காலை முதலே வரிசையில் நின்று வாக்கு செலுத்த மக்கள் ஆர்வம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A பிரிவுகளுக்கான பாடத்திட்டங்களில் மாற்றம். எழுத்துத் தேர்வுகளுக்காக மாற்றியமைக்கப்பட்ட புதிய பாடத்திட்டத்தை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். மத்திய கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். இன்று மாலை புயலாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மைசூரில் பிரதமர் மோடி தங்கிய ஹோட்டலுக்கு ஓராண்டாக 80 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி. அடுத்தடுத்து நினைவூட்டல் கடிதம் அனுப்பியும் வாடகை பாக்கியை செலுத்தவில்லை என ஹோட்டல் நிர்வாகம் புகார். முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வு மேற்கொள்ள கேரள அரசு முன்மொழிந்த கருத்துருவை பரிசீலிக்க கூடாது. ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் ஒப்புதலின்றி முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட முடியாது. ஒன்றிய நிபுணர் மதிப்பீட்டு குழு தலைவர் ஜோசப் சக்கரபாணி உறுதி. காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலில் வடக்கலை தென்கலை பிரிவினரிடையே 5வது நாளாக மோதல். வைகாசி பிரம்மோற்சவ விழா நாட்களில் நீடிக்கும் மோதலால் பக்தர்கள் அதிருப்தி. மெட்ரோ ரயில் பணிகளுக்கான நிதியில் பாஜக ஆளாத மாநிலங்களை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசு. 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு சொற்ப தொகை மட்டுமே விடுவிக்கப்பட்டது ஆர்பிஐ மூலம் அம்பலம். பழனியில் தொழில் நிறுவனங்களை விரட்டி பாஜக முன்னாள் நிர்வாகி 1 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் பறித்ததாக புகார். வசூல் பணத்தை 7 நாட்களுக்குள் கட்சி தலைமையிடம் வழங்க கோரி நோட்டீஸ் அனுப்பியதால் பரபரப்பு. காஷ்மீரில் மக்கள் ஜனநாயக கட்சி முகவர்களை காரணமின்றி போலீசார் கைது செய்ததாக புகார். போலீசாரை கண்டித்து முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி சாலையில் அமர்ந்து போராட்டம். IPL கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தானை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சேப்பாக்கத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் கொல்கத்தாவுடன் பலப்பரீட்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.